வெல்கம் பேக் டு மை சேனல். வழுக்கை தலை பிரச்சனையில பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதற்கு முக்கிய காரணம் ஆண்கள் பெண்களை போல அவங்களோட தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு கொடுக்காம இருக்கிறது. இந்த பராமரிப்பு இல்லாதனால தான் ஆண்கள் சின்ன வயசுலயே முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஆளாகி வழுக்கை விழ ஆரம்பிச்சிருது. உண்மையில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் நிறைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. ஆனால் பெண்கள் முடி உதிர்தல் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனேயே முடிய பராமரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்கள் அவங்களோட தலைமுடிய பராமரிக்க முடியாம வழுக்கை தலைய அடைகிறாங்க. வழுக்கை விழாமல் இருக்க என்ன செய்யலான்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைலை அனுப்பி வைக்கப்படும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு கற்றால ஜெல்ல தலையில் தடவி நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு முடி உதிர்தல் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சு ஸ்கால்ப்ல ஏற்படுற பிரச்சனையும் தடுக்கலாம். முடி உதிர்தல் பிரச்சனையை தடுக்க முதல்ல செய்ய வேண்டியது வாரத்துக்கு 2 தடவையாவது தேய்ச்சி குளிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி முடி ஆரோக்கியமாக இருக்கும். தேங்காய்ப்பால், தேங்காய்ப்பால் முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதோட முடியில் ஏற்படுற வறட்சியும் தடுக்கும். இந்த தேங்காய் பாலை தலையில் தேய்ச்சி குளித்து வந்தீங்கன்னா முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முட்டையை நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு 15 நிமிடம் காய விட்ட பிறகு வெதுவெதுப்பான தண்ணியால் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால முடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதோட நல்லா அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.